हाई फ्रेंड्स वेलकम टू विलेज गॉसिप किचन फ्रेंड्स नम्मளோட 100 डेज 30 केजी वेट लॉस चैलेंज ரொம்ப சூப்பரா நம்ம முடிச்சிருக்கோம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிருக்கு ரிசல்ட் கிடைச்ச நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே அத பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பேச போறோம்னா ரொம்ப நாளா கேட்டிட்டு இருக்க ஒரு டவுட் நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேக்குறாங்க நாங்க வந்து ரொம்ப லேட் நைட்ல சாப்பிடுவோம் இல்ல எனக்கு வந்து வொர்க் முடிச்சிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நைட் 1 டைம்ல நான் வரேன் அந்த டைம்ல சாப்பிட்டா எனக்கு weight loss ஆக மாட்டேங்குது weight loss ஆகிறதுக்கு என்ன பண்றது இந்த டவுட் நிறைய பேர் கேக்குறாங்க அந்த மாதிரி ஒருத்தங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் என்ன மாதிரி ஃபுட் நீங்க நைட் 1 டைம்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் லேட் நைட்ல சாப்பிடுற ஒரு ஆளா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு லோ கார்ப் டைட் மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அதாவது மாவுச்சத்து குறைவான உணவு இல்லனா மாவுச்சத்தே இல்லாத உணவு எடுக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அது தவிர்த்து பாத்தீங்கனா இப்போ கலோரி டைட் ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு weight loss ஆகாது நீங்க எப்பவுமே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாலும் அப்படிதான் டின்னர் வந்து ஒரு 7 o'clock கூட finish பண்ணுங்க இந்த மாதிரி தான் சொல்வாங்க அதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யிறதுக்காக தான் அந்த டைம் நமக்கு கொடுக்கறாங்க நம்ம சாப்பிட்ட உணவு ஃபுல்லா டைஜெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தூங்க போறோம் பொதுவா பொதுவா weight loss ல இது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் சிலர் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே லேட் நைட் தான் சாப்பிடுறாங்க நிறைய பேர் வொர்க் போயிட்டு முடிச்சிட்டு லேட் நைட் தான் வர்றாங்க அந்த மாதிரி நீங்க லேட் நைட் சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்குது அந்த டைம்ல கண்டிப்பா சாப்பிட வேண்டியதா இருக்கும் அந்த டைம்ல தான் நமக்கு சாப்பிட முடியும் அந்த டைம்ல தான் நமக்கு நேரம் கரெக்டா இருக்கும் அப்படி இருக்கறப்போ நீங்க கண்டிப்பா மாவுச்சத்து குறைவான உணவு எடுத்துக்கோங்க இல்லனா மாவுச்சத்தே இல்லாத உணவு எடுத்துக்கலாம் நீங்க வெஜ் டைட் ஃபாலோ பண்றீங்க அப்படினா கண்டிப்பா சூப் வெரைட்டி எடுக்கலாம் டின்னருக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் சூப் வெரைட்டி எடுக்கலாம் சூப் பாத்தீங்கன்னா லோ கார்ப் வெஜிடபிள்ஸ் இருக்கும் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இருக்க வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்ல கார்போஹைட்ரேட் இல்லாத வெஜிடபிள்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு வெஜிடபிள் லிஸ்ட்ல வருது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் அது தவிர்த்து பாத்தீங்கன்னா சுரக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம் சூப் வெரைட்டி நிறைய நம்ம சேனல்ல இருக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம் இது தவிர்த்து பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பனீர் எடுக்கலாம் பனீர்ல கார்ப் கிடையாது அதனால பனீர் நீங்க நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் எடுத்துக்கலாம் இப்ப வெஜ்ல அப்படினா இந்த நான் இந்த சொன்ன லிஸ்ட் இவ்வளவும் நீங்க எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க கூடாது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க வெஜ் வந்து சூப் நான் சொன்ன லோ கார்ப் வெஜிடபிள்ஸ்ல சூப் சொல்லியிருக்கேன் அது தவிர்த்து வந்து சாலட் மாதிரி போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் அன் டைம்ல நம்ம சாப்பிட கூடாது ஏன்னா பொதுவாவே காய்கறியில பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கும் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம லஞ்சுக்கு மட்டும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்க சஜஷன் பண்றோம் இல்ல காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் டின்னர் டைம்ல பாத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி லேட் நைட் சாப்பிடுற ஒரு ஆளா இருக்கீங்கன்னா சாலட் மாதிரி பொருட்கள் தவிர்க்க வேண்டியதா இருக்கும் கண்டிப்பா தவிர்க்கணும் தவிர்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா தவிர்த்துக்கோங்க அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டவுட் வரும் நாங்க கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி சாப்பிடலாமான்னு கேட்பாங்க தயவு செய்து உங்களுக்கு weight loss ஆகணும் அப்படின்னா நீங்க லேட் நைட்ல சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உணவுகள் தவிர்த்தே ஆகணும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பன்னீர் எடுக்கலாம் மஷ்ரூம் எடுக்கலாம் காலிஃபிளவர் இந்த மாதிரி சூப்பு போட்டு குடிக்கலாம் வெஜிடபிள் சூப்பு போட்டு குடிக்கலாம் இவ்வளவுதான் உங்களால சாப்பிட முடியும் அதை தவிர்த்து வந்து நீங்க இப்போ சோயா எடுக்கலாமான்னு கேட்பீங்க அது எடுக்க கூடாது நைட்டு டின்னருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டல் நிலக்கடலை இல்ல நட்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே டின்னர் டைம்ல நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுவும் குறிப்பா லேட் நைட்ல எடுக்கிறப்ப கண்டிப்பா ஸ்கிப் பண்ணணும் ஒரு 7 மணிக்கு முன்னாடி டின்னர் முடிக்கிறவங்களா இருந்தா நீங்க கொஞ்சம் சுண்டல் எடுத்துக்கலாம் 7 மணிக்கு அப்புறமா இப்ப ரொம்ப லேட் நைட்ல தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி தானியங்களும் இல்ல பருப்பு வகைகள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமா மாவுச்சத்து இருக்க உணவுகள் இதெல்லாம் இந்த மாதிரி உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டின்னருக்கு வேற இப்போ நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா சிக்கன் மட்டன் பீஃப் எக் இதெல்லாமே எடுத்துக்கலாம் சிக்கன் மட்டன் எல்லாமே ஒரு நாளைக்கு 200 கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ஃபிஷ் எடுத்துக்கலாம் ஷாலோ ஃப்ரை செஞ்சு சாப்பிடலாம் இல்ல நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃபிஷ்ல செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் சொல்லிட்டேன் எவ்வளவு தான் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க பொதுவா இதுல எல்லாம் நான் இப்ப சொன்ன உணவுகள்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கு உங்களுக்கு weight loss ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னா புரோட்டீன் அதிகமான உணவு எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு நாளைக்கு உங்களோட தேவைக்கு அதிகமான புரோட்டீன் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லல ஒரு நீங்க ரொம்ப கம்மியா தான் எடுப்பீங்க
ஸோ நீங்கள் வந்து டின்னர் டைமில் இந்த ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், தூக்கவும் வரும், அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். இந்த ஒரு வாய்ப்பு தான் இங்கே இருக்குது உங்களுக்கு. அன்டைமில் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டின்னர் லோ கார்ப் பார்த்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்கள் லேட் நைட் வர ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நீங்க நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ வெயிட் லாஸ் ஆகும். மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கும். வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்காக அதுவும் முடிஞ்ச அளவு டயட்ல இருக்கிற உணவு பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்றீங்க, ஆரோக்கியமான உணவு டயட் பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் சொல்லணும், இப்ப தெளிவா சொல்லல அப்படின்னா உங்களுக்கு புரியாது, அதனாலதான் திருப்பி இதை சொல்றேன். அதாவது இப்போதான் நீங்க டயட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க நார்மலா சாப்பிடுற மாதிரி அந்த டைமிங்ல சாப்பிடலாம். நாளாவே நான் டயட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஸ்டாப் ஆகுது, என்ன பண்ணலாம்னு கேட்டா நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உள்ளாடி வரலாம். ஃபாஸ்டிங் அப்படிங்கிறப்போ நீங்க நைட் எப்படியும் நீங்க லேட் நைட் தான் வர போறீங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில எப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்ப போறீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமிங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேச வேண்டியதுக்கு, அதை பத்தி எல்லாமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த விண்டோ கரெக்டா இருக்கோ, இப்போ 16:8 விண்டோ இருக்கு, 12:12 விண்டோ இருக்கு, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 18:6 விண்டோ இருக்கு. இதுதான் ரொம்ப சக்சஸான விண்டோ அப்படின்னா 18:6 விண்டோ தான். நீங்க அதவே உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இதை மாத்திக்கலாம். அதாவது இப்போ 18 hours நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும், 6 hours தான் சாப்பிட முடியும். அதுதான் இந்த ஒரு விண்டோவோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு எந்த டைமிங் கரெக்டாக இருக்குமோ அந்த டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த மாதிரியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா லேட் நைட் தான் நீங்க சாப்பிட போறீங்க அப்படிங்கிறப்போ நைட்டு கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும். மார்னிங் நீங்க லேட்டாக தான் எப்படியும் ஒர்க்குக்கு போறதுக்கு லேட்டாக தான் போவீங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் போறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா லேட் நைட் நீங்க வர்றீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக காலையில நீங்க லேட்டாக தான் ஒர்க்குக்கு போறீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் நின்னு போச்சு அப்படின்னாலும் அது மறுபடியும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா காலையில எல்லாம் உங்களால வாக்கிங் பண்ண முடியுது, ஒர்க் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா முடிஞ்ச அளவு அதையும் செய்யுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட் தான் இதுவும். பயப்பட எல்லாம் வேண்டாம், தைரியமா நீங்க டயட் ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3-4 liters வரைக்கும் கண்டிப்பா தண்ணி குடிங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், 1 இல்லைன்னா 2 ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஜாக் ஃப்ரூட், பனானா, மேங்கோ, இந்த 3 ஃப்ரூட்டையும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க எந்த ஃப்ரூட் வேணா எடுத்துக்கலாம், ஒன்னே ஒன்று எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு லோ கார்ப் ஃப்ரூட் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எல்லா தனித்தனி வீடியோஸும் இருக்கு நம்ம சேனல்ல, கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.